அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுவரைக்கும் நிறைய கதைகள் பார்த்தாச்சு நிறைய பழக்க வழக்கங்கள் பார்த்தாச்சு அதை எப்படி இருக்கணும் எப்படி சொல்லணும் இது வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் இருப்பீங்க எல்லாருமே அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையிலே இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா குருடர்களே அதிகம் அதாவது குருடர்கள் அப்படிங்கிறவங்க யார் எதனால் அவங்கள வந்து அந்த பேர் சொல்கிறோம் அதுக்கு அதுக்கும் என்ன சம்மந்தம் இதை வந்து யார் தெளிவுபடுத்தினாங்க இந்த சந்தேகத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் அக்பர் பீர்பால் இவங்கள பற்றி பேசாமல் நம்ம கதையை ஆரம்பித்ததும் கிடையாது இல்லை அவங்க கதை இல்லாமல் நமக்கு நாள் பழக்கமும் கிடையாது இல்லையா இந்த வகையில் இன்றைக்கும் நம்ம வந்து அக்பர் பீர்பால் பற்றி தான் குருடர்களே அதிகம் அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம் இந்த குருடர்களே அதிகம் அப்படிங்கிற சந்தேகம் யாருக்கு வருதுன்னா அக்பருக்கு வருது அவர் பீர்பால் பார்த்து கேட்குறாரு பீர்பால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் நீ தான் அதை தெளிவுபடுத்த சரியான ஆளாக இருப்ப இந்த சந்தேகத்தை நான் இந்த சந்தேகத்தை நான் வேறு யார்கிட்டையுமே நான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சரி சொல்லுங்க அரை சரி உங்களுக்கு என்ன சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பீர்பால் உடனே அக்பர் கேட்குறாரு இந்த உலகத்தில் பார்வையற்றோர் அதாவது குருடர்கள் அதிகமாக இல்லை இருக்கவங்க கண்ணை தெரிஞ்சவங்க அதிகமாக நீ சொல்ல அப்படின்னு சொல்கிறாரு உடனே பீர்பால் சொல்கிறாரு இதுக்கான விடை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் இந்த பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு அசிஸ்டன்ட் வேணும் என்கிட்ட எனக்கு ஒருத்தர் வேணும் அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு ஒரு பெரம்பு கட்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கட்டல்னா பெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி நான் உனக்கு தானே வேணும் ஏற்பாடு பண்ணுறேன்னு அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் அந்த ஒரு பெரம்பு கட்டல் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டார் மன்னர் இவர் என்ன பண்ணார்ன்னா அந்த கட்டில் தூக்கிட்டு போயிட்டு அரண்மனை வாசலில் போட்டு பின்ன ஆரம்பிச்சிட்டார் வெறும் கட்டலில் மட்டும்தான் கொடுத்தாரு இவர் அதில் வந்து பின்ன ஆரம்பிச்சிட்டார் அந்த கட்டில் பின்னால் இவர் படுக்க முடியும் இல்லையா அது மாதிரி பின்ன ஆரம்பிச்சிட்டார் அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்றாரு நான் உனக்கு கண்ணை காட்டுவேன் நான் யார் கண்ணெல்லாம் நான் யாராவது என்கிட்ட பேசும்போது நான் அப்படி உங்ககிட்ட கண்ணால் சைகை காட்டுவேன் அந்த சைகையை பார்த்துட்டு நீ அவங்க பேரெல்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறார் அவரோட அசிஸ்டண்ட்டும் ஒத்துக்கிட்டார் சரி ஓகே நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு ஃபஸ்ட்டு இவர் கட்டல் பின் ஆரம்பித்தோடனே அரசருக்கு இந்த செய்தி போயிடுச்சு இதை மாதிரி அரண்மனை வாசலில் பீர்பால் உட்காந்து பெரம்பு கட்டல் பின்னாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவசரமாக அங்கேருந்து வந்து அக்பர் கேட்குறாரு என்ன பீர்பால் இங்கே வாசலில் உட்காந்து நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே கண்ணை காமிச்சார் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு உடனே முதல் பெயராக யார் பேர் இருந்துச்சுன்னா அக்பர் பேர் இருந்துச்சு இதே மாதிரி வரிசையாக அந்த போகிற வர மக்கள் தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன இங்கே பண்ணுறீங்க என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு அந்த என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாம் ஒரு பக்கம் எழுத சொன்னார் சில பேர் சில கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து வாசலில் இந்த கட்டல் பின்னுறதுக்கான காரணம் என்ன இல்லை அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி கேட்டவங்களை இன்னொரு பக்கத்தில் பேர் எழுத சொன்னார் அடுத்த நாளும் வந்துச்சு இப்படியே பேர் எழுதி முடிச்சிட்டாங்க அடுத்த நாளும் வந்துச்சு அடுத்த நாள் வந்தோன்னா அரசவை கூட்டினாங்க இவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு கேட்க எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க இவர் வந்து அக்பர் கூப்பிட்டு கேட்குறாரு என்ன பீர்பால் நான் கேட்டதுக்கு பதில் இன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னால் என்னாச்சு அப்படின்னோன்னே இந்த பேப்பரில் இருக்குது எல்லாமே வாங்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு பக்கத்தில் பார்வையற்றோர் இன்னொரு பக்கத்தில் பார்வை நன்கு தெரிபவர்கள் அப்படின்னு எழுதிருந்துச்சு அந்த பார்வையற்றோர் பேரில் முதல் பெயராக யாரோட பேர் இருக்குது அப்படின்னா அக்பரோட பேர் இருக்குது இதை பார்த்து தான் அக்பருக்கு ரொம்ப ஆகிடுச்சு என்னடாது இவன் நம்ம பேரே ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான காரணம் என்ன என்னோட பேரை நீ எப்படி எழுதலாம் என்ன எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அவர் சொன்னார் நான் ஏன் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது கண்ணால் பார்க்குறீங்க நான் வாசலில் உட்காந்து கட்டல் பின்னுறேன் அப்படின்னு தெரியுது அப்படி தெரிஞ்சும் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் நீங்கள் எல்லாம் பார்வையற்றோ ரைட்டிங்க அந்த இடத்துல உட்காந்து நான் பின்னதுக்கான காரணம் என்ன அவசியம் என்னன்னு கேட்டவங்க மட்டும்தான் பார்வை உள்ளோரில் இருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது கண் இருந்தும் ப குருடர்கள் தான் அதிகமாக இருக்காங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அது இது கேட்டோன்னு அக்பருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆமாம் இல்லை சாதாரணமாக பார்க்குற விஷயத்த கூட நம்ம இப்படி தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போ தான் நம்ம சாதாரணமாக ஒருத்தவங்கள பார்க்குறோம் அவங்க என்ன வேலை செய்வாங்கன்னு தெரியும் சாப்பிடுவாங்களா இல்லை எழுதுறாங்களா படிக்கிறாங்களா எதாக இருந்தாலும் தெரியும் ஆனால் நம்ம ஒரு கொஸ்டின் வைப்போம் அந்த பையன் படிக்கிறான் அந்த பொண்ணு படிக்குதுன்னு தெரிஞ்சோம் என்னம்மா படிக்கிறியா அப்படின்னு கேட்போம் அப்போ தான் அந்த பசங்க ந நக்களுக்கு என்ன பண்ணுறாங்க நமக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க இல்லை சாப்பிட்றேன் இல்லை தூங்குறேன் இல்லை எப்படி இருக்கேனே பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நம்மளை திருப்பி கேட்குறாங்க பதிலாக சொல்லாமல் இதனால் கண் ஒருத்தவங்க என்ன வேலையை செய்கிறாங்க அப்படின்னு தெரியுது அதுக்கான அவசியமோ இல்லை அவங்கள நம்ம தொந்தரவு செய்யாமலும் இருந்துட்டால் கூட அது வேறு மாதிரி போயிடும் இல்லையா அதனால் எந்த ஒரு செயலையும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தெரிஞ்சும் நம்ம தேவையில்லாத கேள்வியை எழுப்பக்கூடாது தேவையில்லாத கேள்வியை எழுப்பி அவங்களே நம்மளுக்கு தவறான ஆன்சரை சொல்கிறதுக்கோ இல்லை நம்மளை திருப்பி கிண்டல் செய்கிறதுக்கோ நம்மளே வழி வகுக்கிறோம் அதனால் இந்த மாதிரி தேவையற்ற கேள்விகளை கேட்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றி வணக்கம் thank you